ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு புதுவை தமிழ்ச்சி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான அப்டேட் ஜாப் தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரப்போகிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பரான ஜாபை பற்றி நம்ம சேனல் மூலயமா நான் நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஜாப் அண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு ஜாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டேவும் செய்யலாம், இந்த ஜாபை வேலைக்கு போயிட்டேவும் செய்யலாம். ஸோ யார் வேணாலும் இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா செய்யலாம். ஃபஸ்ட்டு விளக்கம் இதுதான், உங்களுக்கு யார் வேணாலும் செய்யலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். எதனால் நான் இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போகிறேன்றது நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கக்குள்ள கிளியராக தெரியும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஜாப் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பல்சரியுமே யாருமே உங்களை பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே, உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நல்லா இந்த ஜாபை பற்றி சர்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் நல்லாவே போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன், எப்படிலாம் மூவ் ஆனேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரீசேலர் குரூப் பார்த்திங்கன்னா சூப்பராக மூவ் ஆகுது, அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா டைம் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சூப்பரான ஜாப் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் இறங்கி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஜாபை பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா, ஒரு 12,000 ரூபா அந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகும். அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லீவ் போட்டால் பிடிச்சிப்பாங்க, அதேமாதிரி நிறையா பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த அண்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகள் நம்மளை போட்டு டிப்ரெஷன் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த ஜாபில். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் பண்ணுறதுனால மட்டுமே சூப்பராக டெவலப் ஆக போகிறீங்க. அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்மளை யாரும் வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது. இப்போ ரீசெல்லர் எப்படி நீங்கள் உங்களுக்கு உரிய டைமை ஒதுக்கி பண்ணுறீங்களோ சேம் அதேமாரி ப்ராசஸ் மாதிரி தான் இந்த ஜாப் இருக்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜாப்குள்ளே நான் எப்படி வந்தேன், எப்படி வந்து பிடிச்சி வந்தேன் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரீசெல்லர் குரூப் நான் வந்து ஒரு 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 லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே தர பார்க்குறேன். அது மூலிமா சேனல் சூப்பராக ரன் ஆகுது. அதில் சொல்லக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சார் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணார், ஒரு சூப்பரான ஜாப்மா இது, நீங்கள் வேணாலும் பாருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். நான் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவர்கிட்டையும் நிறையா தடவை பேசி ரொம்பவே அவர் சொல்லக்குள்ளே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு மீட்டிங் என்னை அட்டன் பண்ண வச்சார். எனக்கும் டைம் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். ரொம்பவே வெயிட் பண்ணாங்க அந்த சார் எனக்காக, என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை. உங்களுக்கு ஓகேவாமான்னு கேட்டாங்க. ஓகே சார், நான் என்னுடைய டைம் பொறுத்து தான் பண்ணுவேன்றதை நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவர் என்ன ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சார். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனஸ்டடான ஒரு ஸ்பீச்சு, ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய காசை நான் இதில் போடலை, எனக்கு தேவையானதை நான் வாங்க போகிறேன். என்னடா தேவையானதை வாங்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, ரீசேலர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அது மூலயமா ஏர்ன் பண்ணுறீங்க. இந்த ஜாபும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, அது மூலயமா உங்களுக்கு ஒரு டீம் வந்து நமக்கு வராங்க. ஓகேங்க, என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, ஜாப்க்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் வாங்கிட்டு இருந்தேன். எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நான் நேம் மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு மளிகை கடை மளிகை கடையில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அண்ணாச்சி கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா வாங்குவோம். என்ன பொருட்கள் வாங்க போகிறோம், ஆயிலு, சால்ட்டு, சுகரு, பருப்பு, ஸோ நிறைய என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்ரூம் கிளீனராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த ஷாப்பில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், ஸோ பண்ணுவேன். இப்போ நிறைய துணிக்கடையில் கூட பார்த்திங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்டு தருவாங்க, அது மூலயமா நம்ம வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும், அதை வச்சு நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலான்ற மாதிரி. ஆனால் நம்ம அதிகமான ஒரு அமௌண்ட் போட்டு பண்ணிகிட்டே இருப்போம், எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் விழுது. இப்போ நான் ஒரு சாரீ 1,000 ரூபாயில் எடுக்கிறேன், அதுக்கு எவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு விழுந்திருக்குன்னு கூட நம்மளால் அந்த கார்டு மூலயமா கண்டுபிடிக்க முடியாது. கார்டாக கூட இருக்கட்டும், நான் வாங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே சொல்கிறேங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஒரு பொருள் ஒரு பருப்பு எடுக்கிற
ஒரு ஒரு குள்ள சக்கரை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சக்கரைக்கு எனக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் தரப்போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. டோட்டலாக ஒரு அமௌண்ட் அவங்களே கேல்குலேட் பண்ணி அவங்களே சொல்லுவாங்க, ஓகே ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லிட்டு நாமளும் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட் எனக்குள்ள நான் ஒரு அண்ணாச்சி கல்லையோ மளிகை கல்லையோ வாங்கிக்கிறேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேமிலிக்குன்னு ஒதுக்குவோம். மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு 3 or 4 மேலே கண்டிப்பாக பண்ணுவோம். 3000 இல்லை 4000 வந்து நம்ம பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மளிகை ஜாமான் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வாங்க தான் போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷாப்பையே மாற்றிட்டேன், என்னோடய ஷாப்பை இனிமேல் நான் மாற்றிட்டேன். அதுதான் இந்த ஜாப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கக்குள்ள பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா அவங்க வந்து எனக்கு அந்த மளிகை ஜாமாவே பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஷாப்பில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எந்த அதாவது திங்ஸ்லாம் இருக்கும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், சம் நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும், நம்ம எதனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ரேட்டு. அந்த ரேட்டுக்கு எப்படி வச்சு மேனேஜ் பண்ணமோ அது மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்து மேனேஜ் பண்ண வைப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தோணலை. ஏதோ பாயிண்ட்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும், என்னடா இது இப்படி ரொம்ப டபுள் ரேட்டாக போட்டு இப்படி விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் அதான் நம்ம சேனல் மூலயமா ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அது வந்து எனக்கு ஆல்ரெடியே தெரியும். ஸோ நான் 2 months டைம் எடுத்துக்கிட்டேன், நல்லா சர்ச் பண்ணி தான் இறங்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஜாப் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப். கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் என்ற கம்பெனி. இந்த கம்பெனி பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா கூகுளில் வெஸ்டேஜ் சொல்லிட்டு டைப் பண்ணி போடுங்க. இந்த கம்பெனி எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2004 வந்து இந்த கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா டாப் லெவலில் வந்து போயிட்டுருக்கு. நிறையா பேர் இந்த கம்பெனி மூலயமா பர்ச்சேஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒரு ஷாப்பில் நம்ம வாங்குகிறோம், ஷாப்பில் வாங்கக்குள்ளே அவங்க நமக்கு எதுவுமே, இப்போ நீங்கள் ஒரு அண்ணாச்சி கடையிலே போய் வாங்குறீங்கன்னா ரிட்டன் இன்னாங்க இது நல்லா இல்லை அப்படின்னு போய் கொடுத்து நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க முடியாது. பட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டீ தூளே நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷாப்பில் எனக்கு அந்த டீ தூள் பிடிக்கலைன்னா அவங்க 1 month வரைக்குமே டைம் தராங்க. பட் நம்ம அந்தளவுக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல, இன்றைக்கி வாங்கினோன்னா இன்றைக்கே நாளைக்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 days எனக்கு இது பிடிக்கலைன்னா நம்ம அவங்கள்ட்ட ரீஃபண்ட் பண்ணிடலாம், எனக்கு இந்த மெட்டீரியல் வேண்டாம், எனக்கு இந்த பொருள் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் கொடுத்துடலாம். அந்த ஆப்ஷன் எந்த ஒரு ஜாவிலுமே கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை இப்போ வந்து நான் ஒரு 3000-4000 கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக நான் வாங்க தான் போகிறேன். அதை வந்து ஷாப் மாற்றி வாங்குறேங்க. இந்த ஷாப் மாற்றி வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சூப்பரான ஒரு பெனிஃபிட் தராங்க. இந்த வெஸ்டேஜ் என்ற கம்பெனி ஒரு அற்புதமான வாய்ப்பை தராங்க. நான் 1st month பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எனக்கு ஒரு சேலரி கிரெடிட் ஆகுது. நான் வாங்குகிற வேல்யூபிள் பொறுத்து எனக்கு ஒரு சேலரி கிரெடிட் ஆகுது. இது இந்த மாதம் மட்டுமே முடியாது, எனக்கு டீம் சேருது. அண்ட் அடுத்தடுத்த மாதமும் நான் வந்து ஷாப்பில் வாங்கிட்டே தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு 3000-4000 இல்லை எனக்கு தேவையான பொருளையும் நான் வாங்க போகிறேங்க அந்த ஷாப்பில். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்க தான் போகிறோம் ஒரு ஷாப்பில். இப்போ நம்ம அண்ணாச்சி கடையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கே வாங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இங்கே போய் சக்கரை வாங்குவீங்க, பொட்டுக்கல்லாம் வாங்குவீங்க, ஸோ பருப்பு வகைகள் வாங்குவீங்க. ஆனால் அவங்க எங்கேருந்து எட்டு வராங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. போகிறோம், காசு கொடுக்குறோம், வாங்குகிறோம். சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த ஜாப்பும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நீங்கள் முடிச்சே ஆகணும், கம்பல்சரி நீங்கள் வந்து இதை வாங்கணும், இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே எந்த ஒரு கம்பெனியும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும், நீங்கள் வாங்குறத பொறுத்து கரெக்டாக கிரெடிட் ஆகும் உங்களுக்கு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோட அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோனா இன்னும் ரீசெலர் பற்றி போட்டதுக்கு அப்புறமாவும் கொடுக்கலாம், ஜிக்ஸாக்காக அந்த வீடியோஸ் வந்து வரும். எப்படிலாம் பண்ணணுன்றத பற்றி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவேன், அது மூலயமா ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட டேரெக்டாகவே பர்சனலாகவே கேள்விகள் கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது மூலமா உங்களுக்கு சூப்பராகவே கிளியராகவே இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிடும் இந்த ஜாபை பற்றி. அதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் ஆகலாமா வேணாமான்றது தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கேட்கலாம், இல்லை கமெண்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த ஜாபை பற்றி தெரியுங்க, உங்களுக்கு ஜாபை போட்டாலே தெரிஞ்சிடும். இந்த ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் அண்ட் பெஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு 2 apps கொடுக்குறாங்க. வெஸ்டேஜ்ன்றது அவங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் மட்டுமே இருக்கும், பெஸ்டீலில் வந்து உங்களுக்கு தேவையான எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம்.
ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே போக போக நீங்கள் எவ்வளோ, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்ன்றது வந்து தெரியாது. என்னோடய ஷாப்பில் நான் போய் வாங்குறேன் எனக்கு தெரியாதுன்னு, ஆனால் இந்த வெஸ்டேஜ் கம்பெனியில் அப்படி கிடையாது. நான் ஒரு கிலோ சர்க்கரை எடுக்கிறேன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் போட போகிறாங்கன்றது எனக்கு அதிலே அந்த ஆப்லே காமிக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மந்த்துக்கு இந்த கம்பெனி மூலமா எவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கணுன்றது நான் கிளியராகவே அப்சர்வ் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் சிக்ஸாக்காக என்ன வேணுன்றது பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் நான் வாங்க போகிறேனோ அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எனக்கு கிளியராக அந்த ஆப்லேயே காமிச்சிடுங்க. ஸோ எனக்கு ப்ராப்ளமே இல்லை, கரெக்டாக வந்து எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றதை அவங்க சொல்கிறாங்க, அது மூலிமா நான் எவ்வளோ வேணுன்றதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான பிஸ்னஸ். கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறீங்க, அது மூலிமா நீங்கள் ஒரு இன்கம்மை வாங்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஒரு கரெக்டான அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டான ஒரு பிவி வாய்ப்பு சொல்லுவாங்க. பிவின்றது அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வேல்யூ. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு டீமாவோ இல்லை சிங்கிளாக முடிக்க முடிஞ்சால் முடிக்கலாம். அப்படி இல்லை நம்ம டீமாக முடிக்கக்குள்ள நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளோ இதுக்கு, அதாவது ஒரு ரேட் சொல்லிடுவாங்க, இவ்வளோ இதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அதுவும் என்ன வாங்கிக்கலாம்னா சேம் நம்ம வெஸ்டேஜிலே ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அது இன்னுமே நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் மேலே போய் டபுள் ரேட்டில் போய் வாங்கினேன்றதோட சேம் அதே மளிகை ஜாமான் கொடுத்தா நமக்கு இன்னுமே அது ஈஸி. அதுவும் டீம் ஒர்க்கட்டாக பண்ணக்குள்ளே இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் அது இருக்கும். செம்மையான அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜாபு. கண்டிப்பாக இந்த ஜாப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நல்லாவே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம டீமில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டீம் சூப்பராக கண்டிப்பாக மூவாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு சேலரி கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். இன்னும் யார் யாரெல்லாம் நல்லபடியாக ஏர்ன் பண்ணாங்கன்ற ப்ரூஃப் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணி போட்டுற முடியாது. ஸோ இதுவே டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. கொஞ்சம் லிட்டில் வீடியோவாக இருக்கணுன்றது என்னோடய அபிப்பிராயமாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் கிளியராக இதை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஜூம் மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அந்த ஜூம் மீட்டிங் மூலயமாவே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சூப்பராக தெரிய வந்துடுங்க. இன்னுமே உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு இன்னமும் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம டீமில் ஜாயின் ஆகி நீங்களும் சூப்பராக வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.